பண்றதுன்னா எனக்கு ரொம்ப நாளா ஈடுபாடு எப்படின்னா, அந்த எங்க நான் பிறந்தது திருவாரூர். திருவாரூர்ல நாதஸ்வரம் வித்வான்கள் தமிழ் வித்வான்கள் நிறைய வந்து வாசிப்பா. சங்கீதம் வளர்ந்ததே, ராகம் வளர்ந்ததே நாதஸ்வரம், நாதஸ்வரத்தினாலதான். அது சம்மங்குடி மாமாவே சொல்லியிருக்கார். அந்த நாதஸ்வரம் ஒரு ஒரு ராகத்தை வாசிச்சாருன்னா ஒரு வீதி ஃபுல்லா வாசிச்சுட்டு வருவா, கிட்டத்தட்ட டூ அவர்ஸ் ஃபோர் அவர்ஸ். அதனாலதான் தோடி ராஜரத்னம் இன்னைக்கு சொல்றோம். தோடி வாசிச்சா நாள் கணக்குல வாசிச்சிருக்காரு அவர். அதே மாதிரி ஒரு பைரவி ராகத்தை எடுத்திருந்தாலும் சரி, கரகப்பிரி எடுத்திருந்தாலும் சரி, காம்போஜி எடுத்திருந்தாலும் சரி, அந்த ராகத்தை ஒரு மணி நேரம் ஒன்றரை நேரம் வாசிப்பா. அந்த சின்ன வயசுல அந்த ராகங்கள் எனக்கு காதல விழுந்துட்டே இருந்து அந்த ஒரு கான்செப்ட் வந்ததுனாலதான் நான் என்னாச்சு, இந்த நாதஸ்வரத்தை வச்சுட்டு பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. நாதஸ்வரத்தோட வாசிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஒரு ஆசை. இந்த நாதஸ்வர இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப பிடிக்கும். அதனால சேர்த்துட்டு லய மதுரான்னு ஒரு டிவைன் என்செம்பிள் வச்சுட்டு, நான் கன்ஃபியூஷன்லாம் பண்ணல, ஃபியூஷன் அதெல்லாம் நான் அதுக்கு ரெடியா இல்லை. அது வந்து இது ஒரு லய மதுரான்னு ஒரு ட்ரிப் வச்சுட்டு, நாதஸ்வரம் ஃப்ளூட் என்னமே ரெண்டு விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். அது நான் ஃப்ளூட்டும் ரொம்ப பிடிக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எனக்கு. ஸோ அதையும் சென்டையும் சேர்த்துட்டு ஒரு என்செம்பிள் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். கெடம், மோர்சிங், தபலா, கெஞ்சரா, இது அஞ்சு பேர் நாங்கள் வாசிச்சுட்டு இருக்கோம். இது லய மதுரான்னு இருக்கு. மல்லாரியோட தான் எல்லா கச்சேரியுமே நான் ஆரம்பிக்கிறேன். ட்ரெடிஷ்னல் பீஸ் மல்லாரி வந்து சுவாமி கோயிலில் வாசிக்கிறது, சுவாமி ஒரு பாட்டுக்கு அதை வந்து ட்ரெடிஷ்னல் பீஸாக வச்சுட்டு அது அதை ஆரம்பிச்சு எடுத்தோன்னே வரணும்லாம் கிடையாது. என்னுடைய கச்சேரியில் எதையாச்சும் ஒரு மல்லாரி வாசிச்சு வாசிப்போம். அது மூணு காலம் பண்ணி அதை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் பால் போய் பிள்ளை இருக்கிறதுனா எல்லா கச்சேரியும். இப்போ உங்களோட இந்த லய மியூசிக்லேருந்து ஒரு சின்ன பீஸ் கேட்கலாமா? ஓகே.